வணக்கம் தீவு மீனவன். நீங்கள் பார்க்குற இந்த பாம்பன் பாலத்தில் வந்து இதுவரைக்கும் ரயில் ஓடியே நீங்கள் பார்த்துருக்கு, பார்த்து பல ஆண்டுகளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த பாம்பன் பாலத்தில் எதுக்காக இந்த ரயில் ஓடுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டப்போகிறேன். வாங்க, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பாம்பன் பாலத்தில் ரயிலாக துள்ள துடிக்க ஓடி வந்து அதில் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம தீவு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வருவோம்.
பாமன் பாலத்தில் ரயில் ஓடக்கூடிய காட்சியை பார்த்தா நம்மளுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பாருங்கள் ஒரு கூட்டம் வந்து அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா பல ஆண்டுகளாக ஓடாமல் இருக்கு இந்த பாமன் பாலத்தில், இப்போ வந்து ரயில் ஓடுதே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரும் ஒரு ஆச்சரியமாக பார்க்காங்க. இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க இதை எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து நம்ம போடுறோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் கொடுத்து வச்சால்தான், ஏன்னா பாம்பன் பாலத்தில் உள்ள ஒவ்வொரு அப்டேட்டையுமே நம்ம தீவுமேனம் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பாலத்தில் அவங்க என்ன வேலைக்காக இந்த ரயிலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மின்சார இணைப்பு தூண் வைக்கிறதுக்காக இப்போ அந்த ரயில் மூலமாக ஒவ்வொரு தூணுமே வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த பாம்பன் பாலத்தில் பல ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த இந்த தண்டவாளத்து மேலே ஒரு புதுசாக ஒரு ரயில் ஓடுது அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி நம்மளுக்கே பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் தான். பாருங்கள் எத்தனை சுற்றுலா பயணிகள் நின்று ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். என்னப்பா ஓடாத பாலத்தில் ரயில் ஓடுதே அப்படின்னு சொல்லி தண்டவாளம் வேலை நடக்குன்னு சொன்னாங்க, ரயில் ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்க்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கும் இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வந்து இதை எடுத்து போடுறேன். அதாவது பாம்பன் பாலத்தில் வந்து எலக்ட்ரிக் தூண் நட்டுறாங்க, அதாவது மின்சார தூண்கள் நட்டக்கூடிய அந்த காட்சிக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நட்டுறதுக்காக அந்த தூண்கள் வந்து இந்த ரயில் பெட்டி மேலே இருக்கு. இந்த ஒரு சேச்சிப் மாதிரி இருக்குவாருங்க, அது மூலமாக தான் அந்த இறக்க போகிறாங்க. இப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு தூண் இப்போ கீழே வைக்க போகிறாங்க, எடுக்கிறது அந்த காட்சி தான் இது. முதல் தூண் தூக்கி வைக்கிறாங்க, அதாவது நடுப்பிரிச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூண் மண்டபம் பகுதிக்கு மேற்கு திசையை நோக்கி போகக்கூடிய ரயில்வே தண்டவாள பகுதிக்கு முதல் தூண் வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாலத்து அருகாமையில் உள்ள ஃபஸ்ட்டு தூண் இப்போ வச்ச ஸ்பீடை பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த எலக்ட்ரிக் தூணை வந்து இந்த வண்டியிலேருந்து வந்த அந்த பொக்லைன் இயந்திரம் சீக்கிரமே மாட்டிட்டு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்தா ரெண்டாவது தூணையும் ரொம்ப குயிக்காகவே மாட்டிச்சு, அடுத்து மூணாவது தூண் மாட்டிட்டாங்க. இப்போ ட்ரெயின் முன்னாடி மூவ் பண்ணுறதுக்காக சிக்னலை காட்டுறாங்க. இப்போ ட்ரெயின் முன்னாடி மூவிங் ஆகி போகுது, பார்ப்போம் இந்த முன்னாடி மூவிங் ஆகி எவ்வளோ தூரம் அது போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வண்டி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு.
இப்படி வரிசையாக அந்த பாலத்தில் வந்து புதுசாக இப்போ எலக்ட்ரிக் தூண் மாட்டக்கூடிய அந்த காட்சியை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டியிருக்கேன். ரயில பார்க்க வந்து அதே இடத்துல அப்படியே ஒரு கப்பல் வந்து தண்ணிலேயும் ஓடும் தரையிலையும் ஓடும். அந்த கப்பல் இருந்தால் போது பாருங்க, அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்கே போகுது? இந்த இருக்கு, இந்த இருக்கு. இந்த கப்பல் எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு மட்டும் பாருங்க. சரியான வேகமாக போவான் இந்த கப்பல்.